ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்கள்லயே இந்த படம் தான் ப்ரூட்டல் ஹாரர்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் பார்க்கும் போதே கண்ணு மூடிக்கிட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம மனசுல ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடும் பாருங்க. அது கொஞ்சம் நிமிடங்களாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாத்தையும் முறுக்கி எடுக்கிற மாதிரி சீட்டட் த்ரில்லர் கொடுத்த படம் தான் தி பப்பட் மேன். இந்த படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃபேமிலி அழகான ஃபேமிலிங்க, அம்மா அப்பா பொண்ணுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அப்பா அம்மாவை கொன்னுறாரு. அவரு சுய நினைவுல தாங்க இருக்காரு, ஆனா அவரை யாரோ கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. அத அவராலையும் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கான ரெசல்யூஷனை கண்டுபிடிச்சு தன்னோட மனைவி கிட்ட அங்க இருந்து ஓடிடுன்னு வார்னிங்கும் பண்றாரு. அத புரிஞ்சுக்காத மனைவி அதே இடத்துல நிப்பா. சோ அந்த ஏதோ ஒண்ணு அவரை கட்டுப்படுத்துது இல்லீங்களா, அது பாரபட்சமே இல்லாம அவங்கள போட்டு தள்ளிடும். ஏன் அப்படி நடந்துச்சு, எதனால, யாரு இவரை கட்டுப்படுத்துறா, இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அப்புறம் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க. என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா, சமையல் பண்றதுல பயங்கர ஆர்வமா அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இவங்களோட ஹஸ்பண்டோ டக்குன்னு இவங்க காய நறுக்க வச்சிருந்த கத்திய கையில எடுத்துக்கிட்டு பொறுமையா இவங்க கிட்டக்கு வந்து சைலண்டா நின்னுட்டு இருக்காரு. இவங்க டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது சடாரனும் பயந்துடுறாங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம இப்படி பாத்துட்டு இருக்கீங்க வியாடா அப்படின்னு கேக்கும் போது, ஓடு அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணு புரியல, என்ன அப்படின்னு கேக்கும் போது ஓடு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவன் கையில பாக்குறாங்க ஒரு பெரிய கத்தி இருக்கு. ரியாக்ட் பண்றதுக்குள்ள டக்குன்னு அந்த கத்தியால அந்த அம்மாவோட நெஞ்சிலே குத்த, அத சற்றும் எதிர்பாராத அந்த அம்மா அப்படியே சரிஞ்சு கீழே விழுக, வேற என்ன கொத்து பரோட்டா போடுற மாதிரி வயிறெல்லாம் பஞ்சர் பண்ணிடுறாரு. அதுல அந்த அம்மா துள்ள துடிக்க இறந்து போயிடுறாங்க. அதே சமயத்துல இந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை ஒரு இருட்டறையில உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த சமயத்துல டைட்டிலையும் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிராட்காஸ்ட் ஆகுது, ரேடியோ நியூஸ்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலை சம்பவம் நடந்ததுல இருந்து ஊர் உலகமே கொஞ்சம் அதிர்ச்சியா தாங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்த ஆமா அவர்கிட்ட விசாரிச்ச போது எனக்கு நான் கொலை பண்ண மாதிரியே இல்ல, என்னை யாரோ கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஈவ இறக்கமே இல்லாம கருணை இல்லாம தன்னோட மனைவிய கொண்டுட்டு, அதுவும் தான் குழந்தைய ஒரு க்ளோசட்குள்ள வச்சு மூடிட்டு, அவ சூச்சு கூட போகாம அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கா. அப்படியேப்பட்ட கொடுமை இழைத்து இந்த வப்பன் மேனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கறது, இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போகுது, எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆர்ஜே பேசிட்டு இருக்க, இந்த வீடியோவை ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது நீ பாத்திருக்கியா அப்படின்னு சார்லி கேட்ட உடனே, அதுக்கு மைக்கேல் எனக்கு இது ஞாபகத்திலே இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறா. சோ அந்த சின்ன குழந்தையா இருந்தா இல்லீங்களா, அவதான் மைக்கேல். சார்லிங்கிறவ மைக்கேலோட ரூம்மேட், ரொம்ப க்ளோஸ், பயங்கரமான கேர் எடுத்துப்பா மைக்கேல. இவங்க எல்லாமே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்துல ரூம்ஸ் இருக்குங்க. அஞ்சு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாசமாவும் இருப்பாங்க, ஃபன்னாவும் இருப்பாங்க. சார்லி மட்டும் மைக்கேல் மேல ரொம்ப பாசமா இருப்பா. ஒரே பேசுற அளவுக்கு இவளோட சின்ன வயசு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருப்பா. என்னன்னா அவங்க அப்பா எதுக்காக கொன்னாரு, இப்போதைக்கு அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டே இருப்பா. ஏன் இப்படி பண்ற, எனி டைம் இன்டர்நெட்லயே உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கும் போது உனக்கு தெரியாது, ராபிட் ஹோல் மாதிரி நம்ம ஒன்னு சர்ச் பண்ண போனா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அதுலயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலேஜ்க்கெல்லாம் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் அவளுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லங்க, கிளாஸ் கூட அட்டன் பண்ணல, எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சார்லி வந்து வா எல்லாரும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட் டுகெதரா கிளன் ஒருத்தன கூப்பிட போறாங்க. அவன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற ஒர்க் அவுட்டை எல்லாரும் கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு செம்மையா காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சார்லி எப்படின்னா பயங்கரமான சார்மிங் கேர்ள், பாசிட்டிவான ஆட்டிடியூடு, ஹெல்பிங் மைண்டு, இப்படி ஆகப்பட்ட பொண்ணு. டேனிக்கு மைக்கேல ரொம்ப பிடிக்கும். சார்லி கிளன்னும் லவ் பண்றாங்கன்னே சொல்லலாம். மைக்கேல், சார்லி, டேனி இவங்க மூணு பேரும் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவ க்ளோசட்ல இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல அவளுக்கு ஏதோ நடந்திருக்குங்க, அதையே அவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே மூட் அப்செட்டா ஏதோ பிம்பங்கள் வர டக்குன்னு அவ ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடா. என்ன இவ மூடியாவே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் மூடியெல்லாம் இல்லடா, இப்படிதாண்டா இருக்கா, நைட் எல்லாம் தூக்கத்துல நடக்கிறா, நான் அவளை பத்தி குறை சொல்ற இடத்துல இல்ல, பட் அவளை பத்தி எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு அப்படின்னு உங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிளன் வரான். என்ன ஜிம்ல வச்சு கிண்டல் தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு டக்குன்னு அடுத்த சீன்ல ஹீரோயினா ரெஸ்ட் ரூம்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல அவ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா தன்னால மூச்சு விட முடியாத அளவுக்கு சிங்க புடிச்சிட்டு அப்படியே கண்ணாடியை பாத்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு சார்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு மைக்கேல் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே சுய நினைவுக்கு திரும்புறாங்க. அதை பார்த்த உடனே சார்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடி திரும்பவும் கனவா அப்படின்னு அவளை கூட்டிட்டு போன உடனே அங்க இருக்க கண்ணாடியில ஸ்டீம் பட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. அடுத்து இவங்க ரூம்ல காட்டுறாங்க, ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சார்லியும் ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன ப்ரௌஸ் பண்றானா, இவங்க அப்பா பத்தி தான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வாரம் அவங்க அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா மரண தண்டனை கொடுக்க போறாங்களாம். அதை பார்த்துட்டு
டக்குன்னு நம்ம ஹீரோயினை பாக்குறா. அவங்க அப்பா சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது இவ போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு திங்க் பண்றா. அவளோட பார்வையில கொஞ்சம் பயம் தெரியுதுங்க. இவ கண்டினியூஸா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஹீரோயின் வெளியில நின்னு தன்னோட ரத்தத்தால தன்னோட ரிஸ்ட்ல கட் பண்ணிக்கிட்டு சவுத்துல மூணு கோடு போட்டு வச்சிருக்கா. சவுத்தை பார்த்து நின்னுட்டு இருக்காவல சார்லி எழுப்பி, ஏய் வாப்பலா ரூமுக்கு அப்படின்னு கூப்பிட்ட உடனே, நான் ஏன் இங்க நிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அவளை பார்த்து ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்க, ஏய் நீ தூக்கத்துல நடக்கிற, டெய்லி நான் உனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, வாடி ரூமுக்கு போலாம் அப்படின்னு. என்னது இது, சவுத்துல மூணு கோடு போட்டுருக்குன்னு, உன்னோட ரிஸ்ட்ல நீயே கட் பண்ணிக்கிற, எப்படி இந்த காயங்கள் வருதுன்னு தெரியல, வா நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அவளை கூட்டிட்டு போன உடனே லேப்டாப் ஓபன் இருக்கும் இல்லைங்களா, அதை ஹீரோயின் பாத்துடா. ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா, எந்த நேரம் பார்த்தாலும் என்னோட பாஸ்ட் ஸ்டோரிய பத்தியே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, இவரை பத்தி நீ ப்ரௌஸ் பண்ணணும்னு என்ன இருக்கு, விடுடி ஃப்ரீயா விடுறி, நீ ஃப்ரீயா விட்டினா நான் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆசுவாசமாகறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம தான் படிக்கிறோமோ இல்லையோ, ஜாலியா குடிச்சிட்டு ஃபன் பண்ணணும்னு நினைப்போமே, ஒரு லிக்கர் ஷாப் முன்னாடி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் கூடுறாங்க. இதுல ஜோன் ஒரு பொண்ணு வேற இருப்பா. அந்த இடத்துல கிளன் டக்குன்னு ஒரு கார்டை காமிச்சு, இங்க பத்தியா நான் ஒர்க்கர் பாஸே வாங்கிட்டேன், இப்ப கடைக்குள்ள போறோம், சரக்கு அழுறோம், பார்ட்டி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தா சொன்ன உடனே, முதல்ல உன்ன கடைக்காரன் நம்புறானா இல்லையான்னு தெரியல, இதுல இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ண, நான் போய் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜோ உள்ள கூட்டிட்டு போய், பயங்கரமான ஷாப்பிங்க, இது மாதிரி ஷாப்பிங் நான் பார்த்ததே கிடையாது, ஏன்னா பில் கவுண்டர்ல இருக்க அந்த டேபிள் இருக்கும் இல்லைங்களா, அதுல பாதி டேபிள் இவங்க சரக்கு பாட்டில் மட்டும்தான் எடுத்துட்டு வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த கிளர்க் இருக்காரு இல்லைங்களா, பார் கவுண்டரோட கிளர்க், அவர் வியர்டா பாக்குறாரு, சரி நீங்க இதெல்லாம் வாங்கிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது கார்டு கீடு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, கிளானும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறான். அவ்வளவுதான், எல்லா சரக்கையும் வாங்கிட்டு கார்ல வந்து ஏத்துறாங்க, சாதிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயங்கர வைப் ஆயிடுறாங்க. சரி இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க, எனக்கு வெளியில கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நீங்க மைக்ல மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, இவங்க எல்லாரும் கார்ல கிளம்பிடுறாங்க. சார்லி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே பயந்துகிட்டே ஒரு பில்டிங் பாத்துட்டு நிக்கிறா. அதே சமயத்துல இந்த ரூம்ல காட்டுறாங்க, மைக்கல டானி வீட்டுல கொண்டு வந்து விடுவான், நான் வேணா ஒரு ரூமுக்கு வந்து உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்தா நம்ம சார்லியோட லேப்டாப்ல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது. இவ அடுத்தவங்க லேப்டாப்ப பாக்க கூடாதான், இருந்தாலும் அடிக்கடி மெசேஜ் வந்தோம்னா அதை பார்க்க ஒரு ஆர்வம் வந்து ஓபன்ல இருக்க லேப்டாப் கிட்ட டக்குன்னு போறா. அதுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல டக்குன்னு ஒரு மெசேஜ் வருதுங்க, ரூபின்னு ஒரு பர்சன் கிட்ட இருந்து சார்லிக்கு வந்த மெசேஜ், மைக்கேலுக்கு இந்த விஷயம் தெரியுமா, அதை பத்தி என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி மொட்டையா ஒரு கேள்வி, தலையும் இல்ல வாலும் இல்ல, பட் அவங்க கேட்டிருக்காங்க. என்னத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் லேப்டாப்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுல ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாக்குறா, அது ஃபுல்லா ரெக்கார்டிங்கா இருக்கு. என்ன ரெக்கார்டிங்னா நைட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா சார்லி, எதை பத்தினா மைக்கேல் ஸ்லீப் வாக் பண்ணுவா இல்லைங்களா, அதை பத்தினா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டு வச்சிருக்கா, ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதினு வரிசையா ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கா. ஒவ்வொரு நாளும் இவன் ஸ்லீப் வாக் பண்ணும் போது இவ ஆல்ரெடி முழிச்சிட்டு இருந்த அவன் எந்திரிக்கிறதுல இருந்து அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றா, இவ எப்படி போய் அவளை ரெஸ்கியூ பண்றா, எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா போட்டு வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸ் வந்துருது. இன்னொன்னு சார்லி மேல கொஞ்சம் கோபம் வந்துருது, நம்மள போய் வீடியோ எடுத்து வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்துல சார்லி அந்த இடத்துக்கு வந்துடுறா, என்ன பண்ணி வச்சிருக்க, நான் தூங்கும் போது என்ன வீடியோ எடுத்தியா அப்படின்னு ஹீரோயின் கோபமா கேட்க, ஆமா நீ என்ன பண்ற தனியா இந்த ரூம்ல, உன்ன டானிய பாத்துக்க சொன்னேன் இல்லையா, அவனை ரூம்ல தங்க சொன்ன, எங்க போனாம அப்படின்னு சார்லி கேட்ட உடனே, இல்ல அவன் என்ன ரூம் வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணா, நான் தான் அவனை போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன கேட்காம லேப்டாப் நோண்டலமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவளும் ரிப்ளை பண்றா. ஏ அது ஓபன்ல இருந்துச்சு, சும்மா மெசேஜ் வந்துட்டு இருந்ததுனால என்னன்னு பார்த்த, ஆனா நீ என்ன வச்சு டாக்குமெண்ட்ரிய பண்ணிருக்க, என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஒரு சின்ன சீக்ரெட் தான் நமக்குள்ள மட்டும், நீ என்னென்ன பண்றன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, ஒரு நாள் இதெல்லாம் உனக்கே போட்டு காட்டலாம்னு நினைச்சேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத வா சாப்பிட போலாம், பார்ட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே அவளும் கேஷுவலா சாப்பிட போயிடுறாங்க. அடுத்து இவங்க பிளான் பண்ண மாதிரி மாடியில பார்ட்டி, வாங்கிட்டு வந்து சரக்கு பாட்டில் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே, அதனால கேஸ் கேஸா மேல ஏத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜோ கூட நின்னு பேசிட்டு இருக்கா, சார்லியோ கேஸ் எல்லாம் மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஆளுக்கு ஒரு பாட்டில் ஓபன் பண்ணிடுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு டோஸ் இல்ல இவங்க கிட்டத்தட்ட பத்து டோஸ் வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு சார்லி, டானி உன்னோட ப்ரப்போசல எப்ப வைக்க போற, மைக்கேல் கிட்ட இப்பவே சொல்லு, மாடி அது இதுன்னு காரணம் எல்லாம் சொல்லாத, உன்னோட டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கிளான் சும்மா இல்லாம உனக்கு போத தலைக்கேறணும்னு கை கால் புரியல போல இருக்கு, டானி நீ அவங்க அப்பா மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருடா, நல்லா பாத்துக்கோ, அது மட்டும் இல்ல உன் ஆளு ஒரு ஸ்லீப் வாக்கறாமா, எப்படி சமாளிக்க போறியோ தெரியல அப்படின்னு நம்ம மைக்கேல பார்த்து கண்ணா பின்னான்னு அந்த இடத்துல பேசணும்னா அவளுக்கு ஒரு மாதிரி உடஞ்சே போயிடுது. நீ தான் சொன்னியா அப்படின்னு சார்லிய பார்த்து கேக்குறா. இல்ல இல்ல நான் சொல்லல, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், அதுவும் என்னோட லவ்வர் கிட்ட
தாண்டி சொன்னேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவளும் கோவப்பட்ட அந்த இடத்தை விட்டு போறாங்க. இவனும் பின்னாடியே கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா சார்லியால நடக்க முடியல, அப்படியே அவ ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் பொறுமையா திரும்புறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கேதரிங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. சோ சார்லிக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. நான் ஃப்ரீஸ் ஆயிட்டா என்னால அசைய முடியல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சார்லி கத்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களால என்ன திங்க் பண்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி மைண்ட் எல்லாம் மங்கி போய் கிடக்குது. மைக்கேல் டோட்டலா திரும்பி லைட்டா ஒரு குறுநக நம்ம சார்லிய பார்த்து கொடுக்க சார்லி அப்படியே ரிவர்ஸ்ல போறா பாருங்க. கீ கொடுத்த பொம்மை மாதிரி போய் டமால்னு மாடியில இருந்து கீழே விழுவாளா. எல்லாரும் ஓடி போய் என்னாச்சுன்னு பார்த்தா கீழே அவ செத்து புனமா கிடக்குறா. அவளை சுத்தி ஒரே ரத்தம். இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அடுத்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு டிடெக்டிவ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னமாச்சு உங்க ரூம்மேட் ஆச்சு, ஏதாவது காதல் தோல்வியா, வேற ஏதாவது விஷயமா, மனசு உடஞ்சிருச்சா, என்ன விஷயம், எதுக்காக இருந்தா அப்படின்னு கேட்ட உடனே தெரியல சார், எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை இருந்துச்சு, நான் தான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், அதுக்காக இப்படி மாடியில இருந்து விழுவான்னு தெரியலையே அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவளும் வெளியில வராங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. டானி வந்து மைக்கேல்னு கூப்பிட்டும் பாக்குறான், அது கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவ பாட்டுல போயிட்டே இருக்காங்க. போற வழியில பயங்கரமான இருட்டு, பனி கொட்டி கிடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காக்கா மட்டும் கத்திக்கிட்டே இருக்கு. இவ கத்துற காக்கா எல்லாம் பாத்துக்கிட்டே போவாங்க. அவளோட ரூமுக்கு போய் சேர்ந்துடுறா. ஆல்ரெடி இவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே இவளுக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். கூட இருந்த சார்லியும் செத்து போயிட்டா. அவ சாகிறதுக்கு முன்னாடிதான் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு இல்லையா. சோ ஒரு கில்டி கான்சியஸ், ஒரு நடுக்கம், பயம் இருக்கும் இல்லையா, அப்படியே ஓரமா குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா இவ ரூமோட ஜன்னல் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுல டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. என்னது இது சத்தம் கேக்குது அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து பாக்குறா. வெளியில உட்கார்ந்து இருந்த ஒவ்வொரு காக்காவா ஜன்னல்ல மோதி அப்படியே செத்து செத்து கீழே விழுகுமா, கொத்து கொத்தா வந்து ஜன்னல்ல இடிக்க இவளுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். நோன்னு கத்துறா, கத்திட்டு போர்வை இழுத்து போத்துக்கிட்டு அப்படியே படுத்துறா. இருந்தாலும் அந்த காக்கா விடலங்க, ஒன்னு ஒன்னா வந்து செத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் எப்பயும் மீட் பண்ற அதே கேபிட்டீரியால மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது அவகிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு நானி கிட்ட கேட்ட உடனே இப்ப கூட கால் பண்ண எடுக்கவே இல்லவ, ஃபுல்ல வாய்ஸ் மெயில வச்சிருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குழம்பு போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து டானி நேரா ரூமுக்கே போய் கதவை தட்டி பாக்குறான். அவன் திறக்கல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படியே வெளியிலே உட்காந்துறான். அவன் அதே இடத்துல உட்காந்துருந்தவன் தூங்கி போயிருவான் போல இருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ கதவு டமால்னு சாத்துற சத்தம் கேட்டோன்னே தூக்கத்துல இருந்து முழிச்சவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு திரும்பி திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல யாருமே காணும். டக்குனுவன் எந்த இடத்துல சத்தம் வந்துச்சோ அங்க போய் பாக்குறான். அது மாடிக்கு போற வழி. இவனும் மாடியில ஏறி போய் பார்த்தா அவன் மாடிக்கு போய் மாடியில இருக்க பீம் மேல ஏறி நின்னு பொய் சொன்னா சாகணும், பொய் சொன்னா சாகணும், பொய் சொன்னா சாகணும்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா. இவனும் டக்குன்னு போய் அவளை கீழே இறக்கிறான். இறக்குனதுக்கு அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துன அப்படியே சாக விட்டு இருக்கலாம்ல, இந்த உலகத்துல இருந்து நான் என்னத்த சாதிக்க போறேன், எனக்கு நடக்கிறது எல்லாமே கொடூரமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். அடுத்து இவளோட ரூம்ல ரெண்டு பேரும் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சார்லி என்னென்னத்தெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அப்படின்னு அவளோட லேப்டாப்ல செக் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. இங்க பாரு, எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும், நான் ஒரு இடத்துல சின்ன குழந்தையா இருக்கும் போது உட்கார்ந்துட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் எங்க வீட்டுல ஒரு மேசக்கர் நடந்துச்சு, அந்த சமயத்துல நான் ஒரு கதவை பார்த்தேன், அதுல மூணு வெளிச்சம் மாதிரி தெளிஞ்சிச்சு, அது மட்டும் தான் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, இத பத்தி நான் சார்லி கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இதுக்கு முன்னாடி உங்க அப்பா இறக்க போற விஷயத்த சார்லி ப்ரௌஸ் பண்ணிருப்பா இல்லீங்களா, அந்த பேஜ் வருது. அந்த பேஜ ஓபன் பண்ண உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து டக்குன்னு லேப்டாப் மூடிறா. இது அவருதானா அப்படின்னு டானி கேட்ட உடனே ஆமா அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன் வெளியில காட்டுறாங்க, விடிஞ்சே போயிடுதுங்க. இறந்து போன காக்கா எல்லாம் கிளீன் பண்றவர் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான காக்கா செத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் சந்தேகம் வந்து அந்த பில்டிங் அப்படியே மேல பாக்க அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து சார்லியோட அம்மா மைக்கேல் இருக்க ரூமுக்கு வராங்க. மைக்கேல் இருக்க ரூம்ல ஆல்ரெடி டானி வேற இருக்கா இல்லையா, அவனை பார்த்த உடனே சார் நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்க, இல்ல மேடம் நீங்க பேசிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்னு டானி சொன்ன உடனே இல்லப்பா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணும் போது உன்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பா, உன்னை பத்தி பேசும்போது அவளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அதுக்காக தான் நான் உன்ன பாக்க வந்தேன், இந்த லீவ் வந்ததுக்கு அப்புறம் அவளை ஈரோப்புக்கு கூட்டிட்டு போறதா இருந்தோம், அவளுக்கு அங்க ஒரு தீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிக்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு தீம்பி தீம்பி அழுகுறாங்க. அந்த சமயத்துல அவங்க கையில ஒரு கவர் மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அந்த கவருக்குள்ள ஒரு போன் ரிங் ஆகுது, அதை எடுத்து பேச ஆரம்பிச்சவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அந்த போன் எடுத்து இந்த அம்மா உனக்கு தான் அப்படின்னு மைக்கேல் கிட்ட கொடுத்தோம்னா அவளுக்கும் அதிர்ச்சி. அதே அதிர்ச்சியோட யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் உன்னை அர்ஜென்டா பாக்கணும், நீ ஒரு ஆபத்துல இருக்க, என்ன இமீடியட்டா வந்து மீட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அந்த கால் கட் ஆகுது. மைக்கேலுக்கு பேர் அதிர்ச்சி, யாரு என்னன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் அந்த போன் பண்ணாங்க இல்லையா அந்த லேடியோட பேர் ரூபி, அவங்கள மீட் பண்ணலான்னு இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க. சரின்னு அங்க கிளம்பி போகலான்னு எல்லாரும் வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இன்னும் வரலங்க. அதுக்குள்ள கிளன் வர வர மைக்கேல பார்த்தா அரமெண்டல் மாதிரியே இருக்கு. அந்த அரமெண்டல் கூட சுத்திட்டு இருக்க டானிய பார்த்தா சைக்கி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மாறி மாறி காசப் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு இந்த ட்ரிப்ல இவங்க கூட ஒன்னா போறது பிடிக்கவே இல்ல. ஹீரோயின் வந்தோன்னா டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க. எல்லாரும்
இருந்து கிளம்பிட்டாங்க. போன் பண்ண அந்த லேடி வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஏதுன்னு கேக்குறதுக்காக போறாங்க. அங்க போனா ஆல்ரெடி சார்லி ஹீரோயின் கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறத பார்த்து இந்த லேடிய கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, ரூபின்ற பேரை கேட்ட உடனே எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க அவ கூட சாட் பண்ணிருக்கீங்க, உங்க மெசேஜ் கூட ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆமாமா, நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும், நான் கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரியும் இருக்கும், ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ட்ராஜடியில இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆபத்துல இருக்கமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சார்லி எல்லா விஷயத்தையும் சொன்னா, நீ ஸ்லீப் வாக் பண்றது, ஸ்லீப் வாக் பண்ணும் போது எதோ பேசுறது, சிம்பிள்ஸ் வரையறது, இதெல்லாம் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த பப்பட் மேனை யாரோ கண்ட்ரோல் பண்ணதா அவரும் வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு, அவரும் உங்க அப்பா தானே. அதே மாதிரி சார்லி இறக்கும் போதும் அவளை யாரோ ஃப்ரீஸ் பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாரும் சொன்னீங்க இல்லையா. சோ யாரு இப்படி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறா, இந்த படுகொலைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்ல உட்கார வச்சுட்டு ஒரு சேரை மட்டும் காலியா வைக்கிறாங்க. சேர் யாருக்காக அப்படின்னு கேட்ட உடனே சார்லி இப்பதான் இறந்து போனா, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் விட்டு அவ பிரிஞ்சிருக்க மாட்டா, சோ அவளோட ஆத்மா அங்க இருக்குதுதான் நீங்க நினைச்சுக்கோங்க. எல்லாரும் சேர ஒரு சேர மாதிரி புடிச்சுக்கோங்க, அதாவது ரவுண்டா ஒரு வாழை மாதிரி உருவாக்கிருக்காங்க. இவ்வளவு கண்ணை முடிக்கிட்டு ஏதோ மந்திரம் போட எல்லாரும் அவங்களே வித்தியாசமா பாக்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான குரலி வித்தியெல்லாம் காமிச்சிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு பேனாவை எடுத்து அவங்களுக்கு முன்னாடி இருக்க பேப்பர்ல ஏதோ குறிக்கிறதுன்னு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னே தெரியல, டக்குன்னு அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்து பேப்பர்ல என்ன எழுதிருக்காங்களோ அதை படிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த பேப்பரை கசக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அவங்க பண்றத பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. அவ எப்பயுமே சாஃப்டா ரிசர்வா இருப்பாங்க, ஆனா அவங்க அந்த பேப்பரை கசக்குன உடனே இவளுக்கு பயங்கர கோவம் வரும். யார கேட்ட அந்த பேப்பரை கசக்குனீங்க, அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு அத்தற்ற தோணியில அவங்களை பார்த்து ரிப்பீட்டடா கேட்க, அவங்களும் டக்குன்னு கசக்கின பேப்பரை ஓபன் பண்ணி டேபிள் மேல பயந்துகிட்டே அப்படியே வைக்க எல்லாரும் உத்து அதை பாக்குறாங்க. நான் தான் சார்லிய கொன்ன அப்படின்னு எழுதிருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்ட்டு கிளன் எந்திரிச்சிடறான். நீ யாருகிட்ட பேசுற அப்படின்ற மாதிரி பயங்கர கோரமா கேப்பாங்க. அந்த அம்மா பயந்து போய் அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி திரும்பவும் மாந்திரிக நிலைமைக்கு போயிடுது. கீழே இருக்க பேனாவை எடுத்து கடகட கடகடன்னு எழுதுறாங்க. அப்ப டேபிள சுத்தி இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படியே கத்தி கலங்குதுங்க. எழுதி முடிச்ச உடனே ஹீரோயினை பாத்துட்டு அப்படியே நகர்ந்து போறாங்க, பயந்துகிட்டே நகர்ந்து போறாங்க. ஹீரோயினும் பொறுமையா என்ன எழுதிருக்குன்னு பாக்குறதுக்காக வரா. ஐ எம் மைக்கேல் அப்படின்னு எழுதிருக்குங்க. அதாவது மைக்கேல் ஆகிய நான் சார்லியை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கண்டுபிடிச்சிருக்கதா வந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சமக்கவும் ஒரு பக்கம் பயம் வேற. ஹீரோயினுக்கு திரும்பவும் குற்ற உணர்ச்சி கடகட கடன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. அப்படியே தொகண்டு போயிடுறாங்க. அவளை கூட்டிக்கிட்டு டானி கார்ல ஏத்த போக அதை பார்த்த உடனே கிளன் என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஜோக்கிட்ட கேக்குறான். ஒண்ணும் இல்லடா, அந்த அம்மா உளறதுக்காக நம்மள கூப்பிட்டுச்சு, ஆனா அந்த உளறலே அதுக்கு ஆப்பாகவும் தெரியலடா அப்படின்னு நக்கல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டானி மைக்கில கொண்டு போய் கார்ல ஏத்திட்டு டக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து, நேத்து என்ன நடந்துச்சுமா, நான் அவ கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு அவ ஸ்லீப் வாக் பண்ணா, திடீர்னு மாடிக்கு போயிட்டா, அங்க இருந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சு மூஞ்சு பாத்துக்கிறாங்க. அடுத்து இவங்க சொல்றதுலயும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், பட் கம்ப்ளீட் பிக்சர் எனக்கு புரியலடா அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு கிளான் பயங்கர நக்கல்லாம் கேக்குறான். டேய் சார்லி நம்பிருக்காடா, சார்லி தாண்டா வந்து இந்த மேடம் கான்டாக்ட் பண்ணிருக்கா, இதுல ஏதோ இருக்குன்ற மாதிரி அவனும் உணர்த்துறான் அவங்களுக்கு. அடுத்து எல்லாருமே ஹீரோயினோட ரூம்ல காட்டுறாங்க. அவர் நடுங்கி ஒடுங்கி போய் உட்காந்துருக்காடி, இன்னைக்கு நைட்டு என் கூட தங்குவியாடா அப்படின்னு டானிய பார்த்து கேட்ட உடனே, நாங்க எல்லாரும் உன் கூட தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்றான். நீ என் கூட தங்குவியாடா அப்படின்னு பர்டிகுலரா டானிய பார்த்து கேட்ட உடனே அவனும் ஆறுதல அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனை ஹக் பண்ணி, இங்க பாருடா, திரும்ப நான் ஸ்லீப் வாக்கு போனா என்னை எழுப்பவே எழுப்பாத, என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இவனு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சார்லி கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டு போனா இல்லைங்களா, அதெல்லாம் இவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா 8 வயசு பொண்ணு பல வருஷங்களா இவங்க ஜெயில் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சார்லி ப்ரௌஸ் பண்ணிருக்கா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, சார்லி கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். மெயினா அவ ப்ரௌஸ் பண்ணதுல அவங்க அம்மா கொலை வழக்கு பத்தி தான் நிறைய இருக்கு, ஒரே சைக்கலாஜிக்கலா பைபிளிக்கலா அப்படிதான் இருக்கு. ஜோ இப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா அவ சுய நினைவுல இல்ல, திடீர்னு பார்த்தா அவ நடந்து போயிட்டு இருக்கா. டக்குன்னு டானி எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு எல்லாரும் அவளையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவ குடுகுடுன்னு போய் ஒரு ரூம்ல ஜன்னல் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுல லெட் இட் லை லெட் இட் டை, சார்லி லை சார்லி டைஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. சோ சார்லி அது மாதிரி போய் சொன்னா அதனால அவ செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் போய் எழுப்புடா அப்படின்னு டானிய சொல்ல உடனே அவனும் மைக்கேல் மைக்கேல்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். கிட்ட போய் எழுப்புடா அப்படின்னு சொன்ன உடனே கிட்ட போய் எழுப்புறான். அவ்வளவு பயந்து துட்டிச்சு அப்படியே முழிக்கிறா. அதை பார்த்த கிளானுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். ஐயோ என்னால இந்த சைக்கோ கூட எல்லாம் இருக்க முடியாது, போதும்பா அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின்
பயங்கரமா அதை கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கேபிடேரியால மீட் பண்ணி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு அடிக்கடி எங்க அம்மாவோட ஞாபகம் சார்லியோட ஞாபகம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஃபேசஸ்ல என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. எங்க அம்மா சின்ன வயசுல நிறைய கதைகள் சொல்லுவாங்க, ஆனா என்னோட பல பிரதர்ஸ் பத்தின கதைகளை சொன்னது இல்ல. ஏன்னா நான் கொஞ்சம் சிக்கா இருக்கேன், நான் கொஞ்சம் டேமேஜ் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி எல்லாம் கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ சைக்கோலாம் கிடையாது, மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பா கேஸ்க்கு அப்புறம் என்ன ஒருத்தர் கிட்ட வழக்கு கொடுத்தாங்க. அந்த வழக்கு கொடுத்தவர் இருக்காரு இல்லையா, அவரு கூட அப்படிதான்டா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எதுக்குன்னு தெரியல, என்கிட்ட சாரி கேட்ட மாதிரி அவரோட வயத்துல சாரின்னு எழுதிக்கிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த சைட் பேசிட்டு இருக்கும் போது, ரூபியும் ஜோவும் தனியா சீக்ரெட் மீட்டிங் போடுறாங்க. ரூபி கூப்பிட்டிருப்பாங்க போல இருக்கு, ஜோவ மட்டும் கூப்பிட்டு நீ வந்தது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா, நான் வந்தது யாருக்குமே தெரியாது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு புக் எடுத்து கையில கொடுத்து, இத யாருக்கும் தெரியாம நீ மட்டும் படி, மெயினா மைக்கேலுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இருக்கு இந்த புக்ல அப்படிங்கிறா, ஏதோ இருந்தாலும் நீ போய் தனியா படிச்சுட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னுறா. இந்த பக்கம் கிளானுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த சைக்கோ விஷயத்தெல்லாம் பார்த்தவன் கடுப்பாகி ஜிம்ல போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான், மொபைல் எடுத்து தனியா வச்சுட்டு அவன் பாட்டுல வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவனால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து மீள முடியல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் திரும்பவும் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கேஃபிட்டீரியால இன்னமும் பேசிட்டாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. சார்லி அவரை பாக்கணும்னு ஆசைப்பட்டான், என்னையும் அவரை பார்க்க வைக்கணும்னு நினைச்சான். ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாவை கொல்லும் போது ஏதோ ஒன்னு அவரை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு. ஒருவேளை என்னையும் ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சார்லி இறந்து போயிட்டா. ஒருவேளை அது என்ன கண்ட்ரோல் பண்ணலன்னா இன்னைக்கு சார்லி செத்து போயிட்டு இருக்க மாட்டான், நான் மட்டும் அன்னைக்கு அந்த ரூம் குள்ள இல்லன்னா எங்க அம்மா செத்து போயிருக்க மாட்டாங்க, அது முதல்ல நான் தானே செத்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல டானிக்கு ஒரு மெசேஜ் வருது, என்கிட்ட அந்த புக் இருக்கு, மைக்கேலுக்கு இது தெரிய வேணாம். பார்த்த உடனே டக்குன்னு மைக்கேல் யாரு அது அப்படின்னு கேக்குறா, என்னோட ஈகோ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதே மாதிரி ஜோ ரிப்பீட்டடா கிளானுக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவன் மெசேஜையும் பாக்கல காலையும் எடுக்கல, அவன் ஒர்க் அவுட்ல பிஸியா இருக்கான். இவ புக் படிக்கிறது கண்டினியூ பண்றாங்க. அந்த புக் என்னன்னா இந்த கல்ட் ஆஃப் டோல்ஸ் அப்படிங்கறது, அதாவது ஈவில் ஸ்பிரிட்டோட புக்காங்க அது. அந்த புக்கை இவ ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்ச முதல் பக்கத்திலேயே அந்த டோல்ஸ்க்கு அந்த சாத்தானுக்கு எப்படி பலி கொடுக்கறது அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல என்ன டெஃபினிஷன் இருக்குன்னா, அந்த சாத்தான் யார ஆட்கொள்ளுதோ அவங்களை விட்டு அது போகாது, அவங்களை அது கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்ல, அந்த சாத்தான் கிட்ட யாராவது பொய் சொன்னாங்கன்னா அது கொன்னுடும். வீக்கான பர்சன் தான் அந்த சாத்தான் எடுத்துக்கும், அந்த டெவில கண்ட்ரோல் பண்ண நினைச்சினா அது ஒன்ன கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை படிச்சவளுக்கு பயங்கரமான பயம். இந்த பக்கம் மைக்கேலும் டானியும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜோ பயத்துல ஒரு தம்ம பத்த வச்சுட்டு ரூபிக்கு கால் பண்ணி, நாங்க ஏதாவது ஆபத்துல இருக்கோமா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு அவளும் ரிப்ளை பண்றா. இதை படிக்கும் போது நான் பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அவ்வளவுதான், என்ன பண்ணும் ஜோ கேக்குறதுக்குள்ள டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிடுறா. அவளால போனை காதுல இருந்து எடுக்க முடியல, வாயில இருந்து சிகரெட்டையும் எடுக்க முடியல. வாயில இருந்து சிகரெட் லைட்டா அப்படியே வாயை அசைச்ச உடனே கீழே விழுந்துருதுங்க. அதுவும் படிச்சிட்டு இருக்கா, அதேக்கும் மேல விழுந்துருது, போனும் கீழே விழுந்துருது. அந்த டேபிள்ல ஒரு பேனா வச்சிருப்பா, அதை எடுத்து சதக்கு சதக்குன்னு தன்னோட வயிற்றுல தானே குத்திக்கிட்டு டக்குன்னு எழுந்து நிக்கிறா. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பத்தி எரிய அப்படியே ஜிம்ல காட்டுறாங்க. ஜிம்ல கிளன் வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, டக்குன்னு வெயிட்ட தூக்கிட்டு அப்படியே நடந்து வரான். அப்படியே ஃப்ரீஸ் ஆவானா, ஃப்ரீஸ் ஆகி நின்னவன் திரும்ப ரிலீஸ் ஆயிடுறான். அவனோட மைண்ட் அவனோட கண்ட்ரோல்ல இல்லன்றது நல்லா தெரியுது. ஏன்னா அவன் ஒரு ஒரு வெயிட்டாதான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பார்த்தா அவன் பாட்டுல அடுக்கு அடுக்குன்னு அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மூணு வெயிட், அந்த பக்கம் மூணு வெயிட்டுன்னு அவனால தூக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு அந்த வெயிட்ட தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான் பாருங்க, முடியவே முடியாது. என்னெல்லாம் அதை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி அப்படியே அவன் தலைக்கு நேரா வச்சிட்டு இருப்பான். அவன் முகமே அப்படியே சிவந்து போயிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க, புக்கு எரிய ஆரம்பிக்குது. பட்டு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவளோட ரெண்டு கைகளும் டேபிள்ல ஊனி அந்த புக்குக்கு நேரம் மூஞ்ச காட்டுறான். அது அப்படியே பார்பிக்கு மாதிரி விந்துகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் வெயிட்ட தூக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவன் மூல நரம்பெல்லாம் வெட்டிக்கிற அளவுக்கு முகமே சிவந்து போயிடுச்சு. ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே வெயிட்ட தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க, இவளோட முகம் முடிக்கிடி எல்லாம் புசுங்கி ஒரு 45% எரிஞ்சி போச்சுங்க. திரும்பவும் ஜிம்ல காட்டுறாங்க, வெயிட்ட தூக்கிட்டு இருந்தவன் அப்படியே வெயிட்ட விடுறான். அவனோட தலை கழுத்துல இருந்து துண்டா கட் ஆகுது. அதே சமயத்துல இந்த பக்கம் அப்படியே கேமராவை வெளியில இருந்து காட்டுறாங்க, அவனோட முகமே அப்படியே எரிஞ்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்கான். டானியும் மைக்கேலும் மைக்கேலோட அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க, ஜெயில் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு கனவு வருது. இது வரைக்கும் அவ கண்ட கனவுலயே அவ குழந்தையா இருக்க மாதிரி தெரியும். அவளுக்கு முன்னாடி மூணு கோடு, அதாவது ஒரு கேஜ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுல மூணு கோடு மூணு பார்ஸ் இருக்கும், அந்த வெளிச்சம் மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரியும். சோ அதை மட்டும் தான் அவ ட்ராப் பண்ணிட்டே இருப்பா, சவுத்துல எல்லாம் கிறுக்கி கிறுக்கி வைப்பா. பட் இப்ப காண்ற கனவுல அந்த
கேஜுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறா. ஏதோ ஒரு சடங்கு பண்ற மாதிரி மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தப்பட்டிருக்கு. அதை இவ பாக்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு யாரோ இவ்வளவு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. உடனே அவ தூங்கிட்டு இருந்தவ வீச்சின் கத்திட்டு எழுந்துக்கிறா. என்னாச்சு அப்படின்னு டானி கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல, வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்து அப்படிங்கிறா. இவ என்னது அப்படின்னு திரும்பவும் கேட்க, ஓரமா நிறுத்துறா அப்படின்னு வேகமா சொல்லிட்டு வெளியில வந்து மூச்சு வாங்கிட்டு, என்னால எப்படி அந்த ஜெயிலுக்குள்ள போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோட ஜெயில் வந்துருச்சுமா வா போல அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆசுவாசப்படுத்தி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடறா. அங்க போனா இவளுக்கு கை கால்லாம் நடுங்குது. கோவம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம், அவங்க அப்பாவை பார்க்க போற டென்ஷன் வேற. அப்படியே கை கால்லாம் உதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சமயத்துல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராங்க. கரெக்டா வந்த உடனே அவங்க பேசுறதுக்கு போன் இருக்கும் இல்லைங்களா, ஆளுக்கு ஒரு போன் எடுத்து காதுல வச்சோன்னா, மைக்கேல் நீ தானே, எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட, நீ வருவன்னு நான் காத்துட்டு இருந்தேன், இப்பதான் வரதுக்கு உனக்கு நேரம் கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டோன்னா, ஏன்பா பண்ணீங்க, ஏன் அம்மாவை கொண்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரும், இல்ல இல்ல நான் கொல்லல, நீ தான் கொண்ண, என்னோட மைண்ட்ல உன்னோட வாய்ஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த டீமனுக்கு உன்னதாமா பிடிச்சிருக்கு, அந்த டீமன் உன்ன டேக் ஓவர் பண்ணிடுச்சு, நீ ஒரு மனுஷி கிடையாது, ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கறது உனக்கு தெரியுமா, உங்க அம்மாவை கொன்னது உன்னால, நான் இப்ப ஜெயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் உன்னால, நாளைக்கு நான் சாக போறதும் உன்னால, எல்லாமே உன்னால, என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு செம்ம கோபத்துல அவளை பார்த்து முறைச்சிட்டு, உன்ன அந்த டீமன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ தான் டீமன் அப்படின்னு கத்துனோம்னா அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவரை கொத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ அழுதுகிட்டே வெளியில வரா. வெளியில டானி இவளுக்காக காத்துட்டு இருக்கான். ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு இவளை பார்த்து கேட்ட உடனே, நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு கார்ல ஏறிடா. ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. டானி அவளை தொடப்போவான். அந்த சமயத்துல அவனோட கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. டக்குன்னு ரிலீஸ் ஆகி அவன் நல்லா கார் ஓட்டிட்டு இருப்பான். உனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு போன் காலும் வருது. ஐயோ அப்படியா, தோ வந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல டிடெக்டிவும் இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன நடக்குது, எதுக்கு ஒரு ஒருத்தரா செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜோட போட்டோ காமிச்சு கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஷாக்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் 8:30 வீட்டு விட்டு கிளம்புனீங்க, 11 தான் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க, அது வரைக்கும் எங்க போனீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்ட உடனே, சார் நாங்க ஜெயிலுக்கு போயிருந்தோம், இவங்க அப்பாவை பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, அதுக்கெல்லாம் ஆர்டர் கேட்டு ஏதாவது வாங்கினீங்களா, சும்மாவே உங்களை ஜெயிலுக்குள்ள விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, சரி எதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு டானி அவரை பார்த்து கேட்ட உடனே, இல்லப்பா நடக்கறதெல்லாம் சாதாரண மாதிரி தெரியல, அது எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தொடர்ந்து ஒவ்வொருத்தரா சுத்துக்கிட்டே வருவாங்க, ஏமா மைக்கேல் உன்னோட வளர்ப்பு தந்தை 2018 அப்போ இறந்தார் இல்லையா, அவரு சாவுக்கு நீதான் காரணம், நீ வாக்குமூலம் கொடுத்துருக்க, அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அவராவே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டார் சார். சரி அது இருக்கட்டும், இந்த போட்டோக்கு யாராவது பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேலனோட போட்டோ காமிச்சோட ரெண்டு பேருக்கும் ஒரு மாறி ஆயிடுது. கோவத்தோட ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு, இங்க பாருங்க சார், நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன இந்த இடத்துல வச்சு நீங்க ஆபத்து சந்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில போறா. ஏய் என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு டிடெக்டிவ் திரும்ப திரும்ப கேட்க, டக்குன்னு டானியும் அவ கூட போறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல நீ இங்கே இங்க இருந்தாதான் சேஃப், என் கூட வராத அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வெளியில போறாங்க. வெளியில போனவ இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, கார் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்க. அந்த டிராபிக்ல நடுவுல இறங்கி கண்ணை மூடிட்டு நடக்கிறா. கொஞ்ச நேரத்துல எந்த காரும் அவளை இடிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறாங்க. இந்த சைடு வரிசையா இந்த சைடு வரிசையா எல்லா காரும் அப்படியே நிக்குது. எல்லா கார்லயும் அந்த டபுள் உட்கார்ந்து இருக்குங்க. அதை பார்த்த உடனே எப்படியாவது சாகணும் அப்படின்ட்டு தப்ப தப்புன்னு ஓடுறா. அதே சமயத்துல இவனும் கதவு உடச்சுக்கிட்டு வெளியில வராங்க. டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு அவ எங்கெல்லாம் போறாளோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவளும் படப்படன் பிரிட்ஜ்ல ஏறி பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரிட்ஜோட விளிம்பு அதுல ஏறி நிக்கிறா. அந்த சமயத்துல இவனும் காரை ஓட்டிட்டு வேகமா வராங்க. சாரி சார்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிப்பா பாருங்க. அதை இவன் பாத்துட்டு காரை ஓபன் பண்ணி வெளியில போறதுக்குள்ள டக்குன்னு திரும்ப வந்து பிரிட்ஜ்ல விழுவாளா, அப்படி இந்த பந்த செவத்துல அடிச்சா எப்படி ரிட்டர்ன் வரும், அது மாதிரி வராங்க. உடனே டானியும் அவளை போய் காப்பாத்திடறான். என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த டெவில் என்ன சாக கூட விட மாட்டேங்குது அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ரூபியோட வீட்டுல இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் தூக்கத்துல இருக்காங்க. டக்குன்னு டானி மட்டும் ரூபி கிட்ட ஏஞ்சு போய், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், அவ தூக்கத்திலே நடக்கிறான், அவளை அந்த டெவில் சாக கூட விட மாட்டேங்குது, பிரிட்ஜ்ல இருந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தா அப்படியே பந்து மாதிரி திரும்ப எடுத்து போட்டுருச்சு, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்ட்டு குசு குசுன்னு அவகிட்ட சொன்ன உடனே, எனக்கு எல்லாமே தெரியும் பட் நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரூபி சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மைக்கேல் முழிச்சிடறா. முழிச்சவ ரூபி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ந்து போய் அவளையே பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் என்குள்ள இருக்கிறது, அது என்ன வாழவும் விட மாட்டேங்குது சாகவும் விட மாட்டேங்குது, நான் எப்பெல்லாம் கண்ணை மூடுறனும் அது டக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுடுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ரூபி சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும், சார்லி இதை பத்தி வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா இல்லையா அப்படின்னு சொன்னோம், சார்லி நீ தூக்கத்துல நடக்கிறன்னு சொன்னாமா, வேற எதுவும் இல்ல, சோ உனக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படின்றதுக்காக
கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். அப்படி ஒண்ணுமே இல்லம்மா அப்படின்னு சொன்னோம். இல்ல நான் ஜெயிலுக்கு போனேன், எங்க அப்பா என்ன டீமன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோம். நான் இல்லம்மா அது பொருளியா இருக்கும், எங்க அப்பாவா தான் அத அந்த திங்க என் உடம்புக்குள்ள போட்டாங்க, அது மாதிரி எதுவுமே இருக்காதுமா, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நார்மலா இரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தேவையில்லாம உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு. சார்லி திடீர்னு செத்து போன உடனே கொஞ்சம் ஆசுவாசப்பட்டேன், அதை நான் சரி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறாங்க. டானி டக்குன்னு எதை சரி பண்ண போறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க, நீங்க கூப்பிட்டதுனாலதான் இதை ஆரம்பிச்சுச்சா அப்படின்ட்டு அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்த போன ரூபி டக்குன்னு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து அவனோட கையில திணிச்சு, இங்க பாரு இதுதான் சார்லியும் கொடுத்தா நீங்களும் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த வேலைக்காக நான் வாங்கினது, இதை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன், உங்களுக்கும் எனக்கும் ஒன்னும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குன்னு ரூபியோட கஞ்சாடையால கைய பறா முட்டாளேன்ற மாதிரி சிக்னல் கொடுக்கறா. அதே சமயத்துல ரூபி வீட்டுல இருக்க பறவையோ பயங்கரமா கத்திட்டு இருக்கு, அந்த கூண்டுக்குள்ள இங்கே அங்கேயும் அல்லாடிட்டு ஓடிட்டு இருக்குங்க. அதை ஹீரோயினும் நோட் பண்றா, ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போயிட்டாங்களா இல்லையான்னு ஜன்னல் வழியா செக் பண்ண ரூபி டக்குன்னு போனை எடுத்து யாருக்கோ டயல் பண்றா. அப்பதான் அந்த பேர்ட் நெஸ்ட பாக்குறா, அதுக்குள்ள பறவை செத்தே போய் கிடக்குதுங்க. விடாம இவ கால் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அடுத்த பக்கம் டிடெக்டிவ் போனை எடுக்கிறாரு, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா, திடீர்னு அவன் முகம் மாறுது, காரை நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னு திரும்பவும் கேக்குறான். பயங்கர கோவத்தோட காரை நிறுத்துறா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு காரை நிறுத்திடறான். ரூபி அவங்க கிட்ட கொடுத்தாலே என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க நம்ம கொடுத்த பணம், சார்லி கொடுத்த பணம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவன் தலையை பிடிச்சி ஸ்டியரிங்லயே இடிக்கிறா. உனக்கு என்ன விஷயம் தெரியும், சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் தலைய ஸ்டியரிங்ல இடிக்க போவா, ஸ்டாப் பண்ணிரா, இப்ப சொல்லு என்ன சொன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, பணத்தை மட்டும் தான் கொடுத்தா அப்படின்னு சரி பணத்தை எடு அப்படிங்கிற. பணத்தை எடுத்த உடனே அதுல நீ எதையுமே மைக்கேலுக்கு தெரியாம பாத்துக்கோ, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன், உனக்கு அவளை பத்தி தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த பணத்துல ஒவ்வொரு பணத்துலயும் எழுதிருக்குங்க. அதை அவன் படிக்கவும் செய்யறான். டக்குனு ஹீரோயினை பார்த்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பாவத்தோட சொல்றான். அவ்வளவுதாங்க, அவன் தலைய புடிச்சு மோது 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 மோதுன்னு அவனை கண்ட்ரோல் பண்ணி தானாவே மோதிக்க வைக்குது. அதுல அவன் செத்தி போயிட்டாங்க, தலையில இருந்து ரத்தமா கொட்டுது. இவ்வளவு டக்குன்னு மாறிடுறா, ஐயோ என்ன தலையை மோதிக்கிட்ட, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை ஹக் பண்ணவ டக்குன்னு நோன் சொல்லிட்டு திரும்ப ஒரு புன்முறுவலை கொடுத்துட்டு அப்படியே அவனை விட திரும்பவும் தலை மோது மோது மோதுன்னு மோதி அந்த காரே ரத்தம் தெரிக்குதுங்க. அவன் மண்டையே ஸ்டியரிங்குள்ள சுருகிடுச்சு. அப்படியே பயந்து போய் அவனை பாத்துட்டு இருக்கா, ஏன்னா அவக்குள்ளதான் டீமன் வந்துட்டு வந்துட்டு போகுதே. அதை பார்த்தவளுக்கு ஒண்ணுமே புரியல, காரை விட்டு அப்படியே இறங்கி கை கல்லாம் உதறிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஆபிசர் என்ன உடனே சுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு அவன் கார்ட்லெஸ்ல இங்க ஒரு கொலை கேஸ் வந்திருக்கு, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடம் உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டானிய எல்லாரையும் கொண்டுட்டேன், என்ன உடனே சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு உங்களை சுட்டுக்கொள்ற அதிகாரம் கிடையாது மேடம், எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியா உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அட முட்டாளே என்ன சுடுறா அப்படின்னு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்க அவனும் முடியாதுங்கிறான். இவ்வளவு ஆவேசமா கத்துறத பார்த்துட்டு டக்குன்னு கண்ணி எடுத்துடுறாங்க. அவன் பக்கம் தான் நீட்டிட்டு இருக்கான், ஆனா கொஞ்ச நேரத்துல அதே கண் அவனை நோக்கி நீட்டுது, அவனே தன்னை தானே சுட்டுக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிரும். இதெல்லாம் கேமரா மூலமா பாத்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் மூணு பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃப்ரீஸ் அப்படிங்கறாங்க. எல்லாரும் கையில கண்ணை வச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர் இவளோட பின்னாடி வந்து நின்னு ஃப்ரீஸ் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவ அவ்வளவுதாங்க என்ன கொல்லுங்க கொல்லுங்கன்னு திரும்பவும் திரும்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. இவ கத்துறதுல அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சு, இவன் அவனை சுட அவன் இவனை சுட, நாலு பேரும் ஆளாளுக்கும் ஒரு ஒருத்தரும் சுட்டு செத்து போயிடறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாலு போலீஸ் ஆபீசர் செத்ததை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. டக்குன்னு இன்னொரு மயக்க மருந்து கன்சோம் பின்னிலிருந்து டிடெக்டிவ் ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் அவன் மேல பாய்ச்ச அவ அப்படியே மயக்க மூட்டி கீழே வந்துடுறாங்க. அவளை பலங்கவும் பூட்டிட்டு போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இங்க அஞ்சு போலீஸ் ஆபீசர் செத்து போயிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே ஏதோ யோசிச்சவர் டக்குன்னு கேமரா பாக்குறாரு. அப்பதான் கேமரா ஆஃப்ல இருக்கிறது தெரிஞ்சு போய் திரும்பவும் கார்ட்லெஸ்ல கால் பண்ணி சஸ்பெக்ட் ஓடி போயிட்டாங்க, கை விலங்கோட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இவ்வளவு தூக்கிட்டு நேரா ரூபியா பாக்க போறாரு. இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு ரூபிட்ட கேட்க கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும் டிடெக்டிவ், இவ அஞ்சு போலீஸ் ஆபீசரையும் தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா எல்லாமே எனக்கு தெரியும், இவ கொல்லல இவக்குள்ள இருக்கிறது கொல்லுது, இவக்குள்ள இருக்கிறது டோலாஸ்ங்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட், அந்த ஈவில் ஸ்பிரிட்ட அவங்க அம்மா அப்பா தான் அவ உடம்புல ஏத்துனாங்க, இவள ஒரு வெசலா பயன்படுத்திக்கிட்டு நரகத்தோட டோர்வேயா வச்சிருக்கு, இவ அவளோட வாழ்க்கைய வாழல வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்னா அந்த டீமன் இவ மூலியமா நடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன ரூபி இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு, அந்த காலத்துல சொல்ற மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே
டக்குன்னு பேப்பர்லாம் எடுத்து காமிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துதான் இருக்கு. பைப்பர் மேன், பப்பட் மேன், பிளேக் இப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் யாரோ ஒருத்தர் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி மக்களையும் குழந்தைங்களையும் கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் சினிமாவுக்கும் கதைக்கும் கரெக்டா இருக்கும். நிஜ வாழ்க்கையில எல்லாம் இது சாத்தியமே இல்ல அப்படின்னு டிடெக்டிவ் சொன்ன உடனே இல்ல நம்ம இப்ப பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இவளோட உடம்ப இப்ப அந்த டீமன் ஹோஸ்டா பயன்படுத்திட்டு இருக்கு. நம்ம வேற ஒரு ஹோஸ்ட தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல ரூபி ஒரு கதையை சொல்றான். 1954 ஒரு லேடிக்கு கோமால இருந்தாங்க. அவங்க முழிக்கவே இல்ல, அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஆனா கோமால இருந்த லேடி கிட்ட என்ன ஆட்கொண்டு இருக்குன்னு என்ன மாதிரி அந்த காலத்துல ஒரு லேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அததான் நானும் இப்ப ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரிச்சுவலை கண்டக்ட் பண்றா. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு டிடெக்டிவ் கேட்ட உடனே நம்ம இப்ப மைக்கில தான் கேட்க போறோம். என்ன பண்றதுன்னு அவகிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா இந்த உடம்புல இன்னும் மைக்கேல் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ எப்பாவது இந்த உடம்புல வெளியில வருது நடக்கதானே செய்யுது. அவகிட்ட கேட்போம். அவளோட வாழ்க்கைய அவ வாழணும்னு ஆசைப்படுவா இல்லையா. அவ கையில இருக்க விலங்குகளை அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு டிடெக்டிவ் மறுக்கிறாரு. இல்லனா இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகாது, அவுத்து விடுங்கன்னு சொன்னா அவரும் அவுத்து விட்டுறாருங்க. ரூபி அவளோட ஒரு கையில ஏதோ ஒரு கல்லு மாதிரி வச்சுட்டு லெப்ட் ஹேண்ட்ல பேப்பரையும் பெண்ணையும் வைக்கிறாங்க. இவளும் ஏதோ மந்திரம் போட டக்குன்னு பார்த்தா மயக்கத்துல இருக்கவளோட கை மட்டும் கட 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 கடன்னு கிறுக்குது. அதை பார்த்த உடனே டிடெக்டிவ் ஆடி போயிடுறாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பையனை டப்புன்னு கீழே விழ ரூபி அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. என்ன எழுதிருக்கு அப்படின்னு டிடெக்டிவ் கேட்ட உடனே இட்ஸ் ஸ்லீப்பிங், எங்க அப்பாவுக்கு அது வேணும், என்னோட ரத்தமும் அவரோட ரத்தமும் ஒண்ணு, ட்ரிக் த ட்ரிக்ஸ்டர்னு எழுதிருக்கு. அதாவது தந்திரக்காரங்களை தந்திரத்தால தானே வெல்ல முடியும் அப்படின்னு எழுதிட்டு ரூபி படிக்கிறாங்க. அதை படிச்ச உடனே ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த டெவல் இவளோட உடம்புலயே வாழும், அவங்க அப்பாவோட உடம்புலயே வாழும்ன்ற மாதிரி மைக்கேல் எழுதின மாதிரி எழுதிருக்கு அப்படின்னு படிச்ச உடனே திரும்பவும் அவளுக்கு ஒரு மைக்கோசிய போட்டு வேன்ல ஏத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகமா டிடெக்டிவ் கேட்டோன்னு எல்லாமே கண்டிப்பா நடக்கும், இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், என்னால செய்ய முடியும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொன்னா நானும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டே இருக்காங்க. திரும்பவும் பேப்பர்ல படிச்சதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் ஒரே வழி, இதான் ஒரே சந்தர்ப்பம், மைக்கேலோட ஆவி என்ன எழுதிச்சு அது தூங்கிட்டு இருக்கு, அது தூங்கிட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு நம்ம ஹோஸ்ட மாத்திரணும் அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆபீசர் தன்னை தானே சுட்டு கொண்டுகிட்டாரு இல்லையா அந்த வீடியோ கேமரா டிடெக்டிவ் ரோஸ் கிட்ட காட்டி இது ஒரு ஹோஸ்ட்ல மட்டும் வாழ்ற டெவல் கிடையாது, ஹோஸ்டுக்கு ஹோஸ்ட் மாறுது, இவளோட உடம்புலதான் அந்த டெவல் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறதுக்கு வரலாறே இல்ல, எங்க ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியல, அதே மாதிரி இவளோட உடம்புலதான் அது முடியும்னு இல்ல. சோ அந்த டெவல் தூங்கிட்டு இருக்கும் போது இவ உடம்புல இருக்க அந்த டெவல வேற யாருக்காவது அமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவ கொஞ்சம் இவளோட வாழ்க்கைய வாழ்வா இல்லையா, இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புது பத்தி போக மாதிரி காமிச்ச உடனே டக்குன்னு மைக்கேல் ஏஞ்சுக்கிறான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஜெயிலுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல மைக்கேலோட அப்பா மைக்கேல் மட்டும் தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஆபீசர் வந்து சொன்ன உடனே ரூபி ஓரமா நின்னுறாங்க. இவன் மட்டும் உள்ள போறாங்க. அவங்க அப்பா ரொம்ப கோவத்தோட இவளை பாத்துட்டு நான் சாகணுமா அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸையும் அப்படியே முறைச்சுக்கிட்டே உட்கார்றாரு. ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, வா உங்க அம்மா செத்ததே நீ பாத்த, நான் சாகணும்னு பாக்க மாட்டியா, நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமா சலிச்சுக்கிறாரு. அப்பா கொஞ்சம் கேளுங்கப்பா, நீங்க தானப்பா இந்த டீமனை என் உடம்புக்குள்ள போட்டீங்க, எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா இப்ப அந்த டீமன் தூங்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இன்னைக்கு உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன், இந்த டீமனை உங்ககிட்ட நான் அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கைய நீதி வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்வே இல்லையா, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டுறா. அவங்க அப்பாவும் கன்வின்ஸ் ஆகாதவரே ஆகி அவளோட கையை பிடிக்கிறாரு. அதாவது இவ உடம்புல இருக்க டீமன் அவரு உடம்புக்கு இப்ப போக போதாங்க. அடுத்த சீன்ல மைக்கேல் ரூபியும் அவங்க அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுக்கறத பாக்குறதுக்காக விசிட்டர்ஸ் ரூம்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை கொண்டு வந்து அந்த சீட்ல படுக்க வச்சு எல்லா செக்யூரிட்டி காஷன்ஸையும் கொடுத்து ஒரு டாக்டர் அவருக்கு ஊசி போட போறாருங்க சலைன்ல. அவங்க அப்பா அப்படியே நிமிந்து அந்த டீமன் சிரிக்கும் இல்லையா அதே மாதிரி சிரிச்சுட்டு அந்த டாக்டரை பார்த்த உடனே அந்த டாக்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அவர் நிக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்க டாக்டரும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு பயங்கரமா பதறிக்கிட்டே கிட்டக்கு வந்து கேட்ட உடனே அவர் அப்பவும் ஆசையில அப்படியே நின்றுட்டு இருந்தோன்னு செக்யூரிட்டியும் வந்து அவரை பிடிச்சு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க அப்பா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே மைக்கேல பார்த்து அது தூக்கத்திலேயே எந்திரிச்சிச்சுமா, டெவல் இப்ப முழிச்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரோட மூஞ்சு நார்மல் ஆகுது. என்னாச்சு அப்படின்ட்டு திரும்பி பாக்குறாரு, டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. வெளியில பதட்டமா உட்கார்ந்துட்டு இருந்த ஹீரோயினும் ரூபியும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. பாடா நீ சாதிச்சுட்ட, நம்ம ரெண்டு பேரும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே குனிஞ்சிட்டு இருந்த ஹீரோயின் டக்குன்னு நின்று திரும்பவும் ஒரு குறுநகையை நமக்கு கொடுப்பா பாருங்க. இங்கதாங்க படத்தோட ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுது, இன்னும் அந்த டீமன் இவளை விட்டு போகவே இல்ல. எப்படி